Hi students, now I'm going to teach about actual plus one ke lesson number one ilindhu start panna poren 2 marks as well as 3 marks idhula find pannirpen 5 marks thaniya ungalku video adhula send panniduven okayla avu neenga playlist la poninga lesson 1 ku unoda value ellama potrupen paathu check pannikenga. Now I'm going to pass cyclosis or 2 mark question mark pannikenga. Very simple word da, but it is very important question. Cyclosis ingiradhu onnu illa, the movement of cytoplasm, so the name is called cyclosis. Avladhaan, very simple. The movement of cytoplasm, so the name is called cyclosis. First question. Adutha question pathina virology. Virology na appadina the study of viruses is called. What is it? The study of viruses is called virology. Appadimbo. Okay, adhe ma bacteriology appadina unda question pannunga. The study of bacteria is called bacteriology. Adutha virus vechi adana types vechi nama enna solrom? Base and shape vechi nama solrom nambo define pannirukom. Okay, idhu or 2 mark questions kandipa kekka chances irukku. Appo பொதுவ வைரஸ் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கியூபாய்டல் சிமெட்ரி போம். வாட் இஸ் இட்? கியூபாய்டு சிமெட்ரி. அடுத்து ஹெலிக்கல் சிமெட்ரி. மூணாவது காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம் ஆர் ஏடிஃபிகல் கேரக்டர்ஸாக இருக்கலாம். வாட் இஸ் ஓகே காம்ப்ளெக்ஸ் ஆர் ஏடிஃபிகல் ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் ஒன் கியூபாய்டல், ரெண்டாவது ஹெலிக்கல், மூணாவது ஏடிஃபிகல்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா காம்ப்ளெக்ஸ் கேரக்டர் சிமெட்ரின்னு சொல்லலாம். ஸோ இதில் ஒவ்வொன்றுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா கியூபாய்டு சிமெட்ரிக்கு பார்த்தீங்கன்னா அடினோ வைரஸும் ஹெர்பஸ் வைரஸும், அடினோ வைரஸும் ஹெர்பஸ் வைரஸும் பார்த்தீங்கன்னா ஹியூபாய்டு சிமெட்ரி. செகண்ட் ஒன் ஹெலிக்கல் சிமெட்ரி, இன்ஃப்ளூயன்ஸா வைரஸும் டிஎம் வைரஸும் சொல்லுவோம். டொபோக்கோ மோசைக் வைரஸ் சொல்கிறோம் இல்லையா, அதுதான். ஓகே இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் டிஎம் வைரஸ், தட் இஸ் எ ஹெலிக்கல் சிமெட்ரி ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். தேர்ட் ஒன் காம்ப்ளெக்ஸ் சொல்லலாம் ஆர் ஏடிஃபிகல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம், டைப்ஸ் சொல்லலாம். வாட் இஸ் எக்ஸாம்பிள்? பாக்டீரியா பேஜ் அண்ட் வேக்சீனியா. ஓகேங்களா, வேக்சீனியா. ஓகேங்களா, பாக்டீரியா பேஜ் வேக்சீனியாங்கிறது காம்ப்ளெக்ஸ் ஆர் ஏடிஃபிகல் ஸ்ட்ரக்சர். திஸ் இஸ் ஒன் டூ மார்க் க்வெஸ்சன்ஸ். தென் ஃபோர்த் க்வெஸ்சன் கேப்சோமியஸ். வாட் இஸ் பை கேப்சோமியர்? த வைரல் த வீரியான். ஓகே த வீரியான் இஸ் மேட் ஆஃப் ஆஃப் வீரியான். ஓகே த வீரியான் மேட் ஆஃப் ஆஃப் அது எப்படி இருக்கும்? ப்ரோட்டீன் கவுட்டால் கவர் ஆகிருக்கும். ஓகேங்களா, கேப்சோமியங்கிறது ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன்ஸ். இந்த இதில் இது கம்பேர் பண்ணும்போது மற்ற த்ரீ கொஸ்டின்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, ஸோ இந்த கேப்சோம் பார்த்தீங்கன்னா இந்த வீரியான் மேடஃபாப் எப்படி இருக்கும்? வீரியானது பாய்சன் எடுத்தோம், அது ஃபுல்லாக அந்த பாடி ஃபுல்லாக கவர் ஆகிருக்கிறது யாரு? இந்த ப்ரோட்டீன் கோட்டு. ஓகேங்களா, அப்போது ஒரு வீரியானில் ப்ரோட்டீன் ஃபுல்லாக கவர் ஆகிருந்தால் தட் நேம் இஸ் கால்டு கேப்சிட்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் இட்? கேப்சிட். அண்ட் கோர் கால்டு நியூக்ளிக் ஆசிட், அதில் ஒரு கோர் பவுண்டாக இருக்குது, தட் இஸ் கால்டு நியூக்ளிக் ஆசிட். எதுக்குள்ள? இந்த வீரியானுக்குள்ள. ஓகேங்களா, இது ஒரு ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், அந்த ப்ரோட்டீன் கோட்டில் எவ்வளோ சப் யூனிட் இருக்குது அப்படின்னா 2130 சப் யூனிட் இருக்கும். தட் இஸ் கால்டு ப்ரோட்டீன் சப் யூனிட் சொல்லுவோம். தட் நேம் இஸ் கால்டு வாட் இஸ் சார்? ப்ரோட்டீன் கோட் ஃபுல்லாகவே அதில் ஃபவுண்டாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் தட் நேம் இஸ் கால்டு கேப்சோமியஸ் சொல்லுவோம். வாட் இஸ் இட்? கேப்சோமியர். அப்படி இருந்தது இந்த ப்ரோட்டீன் கோட்டில் டோட்டலாக 2130 சப் யூனிட் ப்ரோட்டீன்ஸ் இருந்ததுன்னா தட் இஸ் கால்டு கேப்சோமியஸ். அப்போது அந்த கேப்சோமியல் எப்படிலாம் பொதுவாக இருக்கும்? சென்ட்ரலாகவே சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ மாலிகூல்ஸ் அதாக இருக்கும். வாட் இஸ் இட்? சென்ட்ரலி சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ மாலிகூல்ஸ். திஸ் இஸ் கால்டு கேப்சோமியஸ். டூ மார்க் கொஸ்டின் பார்த்துக்கிங்க. அடுத்து டிரான்ஸ்ஃபெக்ஷன். டிரான்ஸ்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏஸ் வந்து நம்ம பொதுவாக இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். இப்போ எடுத்து போகிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ தட் தயவுசெய்து ரிவைஸ் பண்ணிக்கிங்க. டிரான்ஸ்ஃபெக்ஷனை பார்த்தீங்கன்னா டிஎன்ஏஸை இன்ஜெக்ட் பண்ணும் இன் டு த செல் வால் வித் அவுட் யூஸிங் த மெட்டபாலிக் எனர்ஜி. அப்போது டிஎன்ஏ வந்து இன்ஜெக்ட் பண்ணும் எப்படி? வித்தவுட் யூஸிங் மெட்டபாலிக் எனர்ஜி. ஒரு மெட்டபாலிக் எனர்ஜி யூஸ் பண்ணாமல் வாட் இஸ் செல் ஒரு டிஎன்ஏ வந்து இன்ஜெக்ட் பண்ணுது. ஓகேங்களா, எதுக்காக? அந்த மைக்ரோ ஆர்கானிசம் அஃபெக்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஸோ அப்போ என்ன பண்ணும்? த ஸ்டெப் இன்வால்விங் த இன்ஜெக்ஷன் இதில் ஆஃப் டிஎன்ஏ பார்ட்டிகல்ஸ் இன் டு த பேக்டீரியஸ். டிஎன்ஏ வந்து எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணும்? பேக்டீரியாஸுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணும். அதுக்கு ஒரு செல் மூலிமா இன்ஜெக்ட் பண்ணி அந்த டிஎன்ஏ என்ட்ரி ஆகும்போது அந்த பேக்டீரியா வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும். ஓகேங்களா, தட் இஸ் கால் வாட் இஸ் டிரான்ஸ்ஃபெக்ஷன். அப்போது வைரஸுக்குள்ள டிஎன்ஏ எடுத்துகிட்டு போய் பேக்டீரியாஸுக்குள்ளே டிஎன்ஏக்குள்ளே அனுப்புகிற அந்த ப்ராசஸ் பெருதுன்னு சொல்லுவோம் டிரான்ஸ்ஃபெக்ஷன் சொல்லுவோம். இதுவும் இம்பார்ட்டன்ட் டாபிக். அடுத்து ஜீனோபோர். ஜீனோபோர் நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் கண்டிப்பாக படித்தாகணும், ஏன்னா நீட்லேருந்து ஜேஇலேருந்து இந்த ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க ஜீனோபோர்னு. ஓகேங்களா, இந்த ஜீனோபோர்னா பாக்டீரியா குரோமோசோம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? சிங்கிள் சர்க்குலர் டிஎன்ஏ மாலிகூல் சொல்லுவோம். இந்த பாக்டீரியாஸில் பொதுவாக எப்படி இருக்கும்? பாக்டீரியா குரோமோசோம் சிங்கிள் சர்க்குலர் டிஎன்ஏ மாலிகூல் சொல்லுவோம். இது எப்படி இருக்கும்? ரொம்ப டைட்டாக காயிலாக இருக்கும், ரொம்ப சுற்றி சுறுசுறுலாக இருக்கும். அப்போ இதில் வந்து என்ன இருக்காதுன்னா இந்த இந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நாட் என்க்ளோஸ் இந்த மெம்பரின். அப்போது இந்த மெம்பரியனில் வந்து மெம்பரி வந்து என்க்ளோஸ் ஆகிருக்காது. அப்போ மெம்பரி என்க்ளோஸ் ஆகலைன்னா எதில் மெம்பரி என்க்ளோஸ் ஆகிருக்காது அப்படிங்கிற யூகரியாட்ஸில். அப்போது இந்த யூக்ரேட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பாட்டு இல்லவே இல்லைங்கிறான்.
அப்போது ஜெனட்டிக் மெட்டீரியல் இஸ் கால்டு ஜீனோபோர் சொல்லுவோம். ஜீனோபோர்னா என்ன, பொதுவாக யூகரியோடிக் செல்ல இருக்காது, ப்ரோகாரியோடிக் செல்ல பாக்டீரியல் குரோமோசோம் ஒரு சிங்கிள் காயில் ஸ்ட்ரக்சர்ல வித்தவுட் செல் மெம்பரினோட பவுண்ட் ஆயிருக்கனால தட் நேம் இஸ் கால்டு ஜீனோபோர். ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோ நம்ம ரெகுலராக போட ஆரம்பிச்சுறேன், நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் நீ கீழே கமெண்ட் கொடுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ.